ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்கிறது என்னது அப்படின்னா பிசிடபிள்யூ பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும், பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட்ல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் இந்த பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் சப்ளிமெண்ட் என்ன மாதிரி டோசேஜில் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் இந்த பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதுனால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுமா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசிடபிள்யூனா பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் வந்து நம்ம பாடியில் ஒரு 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கு. அந்த 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் 11 டைப் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக செக்ரியேட் ஆகும். பேலன்ஸ் 9 டைப் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து நம்ம வந்து ஃபுட்ஸ் மூலியமாகவும் ப்ரோட்டீன் இன்டேக் மூலியமாகவும் எடுத்துக்கணும். இதில் மெயினான ரோல் பண்ணக்கூடிய அந்த அமினோ ஆசிட் ஒரு 3 இருக்கு. அது என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா, நம்ம மசில் ரெக்கவரிக்கும் நம்ம மசில் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது அந்த 3 டைப் ஆஃப் அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட் தான் லியூசின், ஐசோலியூசின், வெலனின். இந்த 3 டைப் ஆஃப் அமினோ ஆசிட் தான் பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக ப்ரோட்டீன் சாப்பிட்றதுலையும் நமக்கு வந்து பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் வந்து கிடைக்கிது. நம்ம பீஃபு, சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றது மூலியமாகவும் நமக்கு வந்து பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் கிடைக்கிது. நம்ம ஃபுட்டு மூலியமாக எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம பாடியில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பவுடர் எடுத்துக்கிறதுனால அது எப்படி நம்ம பாடியில் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதும் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம ஃபுட்ஸ் மூலியமாக எடுத்துக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ் வந்து பெப்டைட் குரூப்ஸ் தான் வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். அந்த பெப்டைட் குரூப்ஸ் பிரேக் ஆகணும் அப்படின்னா அதுக்கு லிவர் ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம ஃபுட்டு எடுத்துக்கும்போது அந்த லிவர்ஸில் போய் லிவர் மூலியமாக பிரேக் டவுன் ஆகி அது வந்து பெப்டைட் குரூப் வந்து பிரேக் பண்ணி நம்ம மசில் க்ரோத்துக்கும் மசில் ரெக்கவரிக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதுவே நம்ம பவுடர் ஃபார்மில் எடுத்தோம் அப்படின்னா அது லிவர்ஸ் அவ்வளோ போகாமல் லிவர்ஸ் பக்கம் போகாமல் டைரெக்டாக நம்ம மசில் க்ரோத்துக்கும் மசில் ரெக்கவரிக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதுதான் அந்த பவுடர் ஃபார்மில் எடுக்கிறதுக்கும் நம்ம நார்மலாக ஃபுட்டாக சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிசிடபிள்யூ. பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் வந்து என்ன மாதிரி டோஸில் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-5 கிராம் அப்போ நார்மலாக டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தால் போதும். இது டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஃபீல் டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறீங்க, ரொம்ப உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி ரொம்ப லேசினஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப முக்கியம், டேஸ்ட் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ பிசிடபிள்யூஆர் மூலியமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிசிடபிள்யூ எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நான் பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் பற்றி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை விட ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பை பை.